ஹாய் எவ்ரிவன் லைஃப்பில் சாப்பாடு தண்ணி தங்கிருக்க இடம் இது எவ்வளோ முக்கியமோ அந்த லிஸ்ட்டில் ஃபோனையும் கொண்டு வந்துட்டோம் ஃபோன் வாங்கின புதுசில் ரொம்ப நேரம் சார்ஜ் இருக்கும் போக போக சார்ஜே நிற்காது என்னடா ரீசன்னு பார்த்தா நம்ம பண்ணுற சில மிஸ்டேக்ஸ் தாங்க காரணம் அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக்கான ஓவர் நைட் சார்ஜ் பண்ணுறது இங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் ஆன பிறகு சார்ஜிங் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும் நைன்டி நைன் பர்சன்ட் வந்த பிறகு பேட்ரி நிறைய எனர்ஜி எடுத்துக்கிட்டு அகைன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் பண்ணும் இந்த ப்ராசஸ் நீங்கள் ஃபோன் சார்ஜரை ஆஃப் பண்ற வரை சைக்கிளுக்காக நடக்கும் ரெண்டாவது மிஸ்டேக் சார்ஜ் போட்டுட்டே போன் யூஸ் பண்றது ஆக்சுவலாக இங்கே சார்ஜ் ஏறுதா இறங்குதான்னு தெரியாம பேட்டரியை நம்ம கன்ஃபியூஷன் ஸ்டேட்லயே வச்சுக்கிறோம் மூணாவது யூஸ்வலா பேட்டரி ஜீரோ பர்சன்டேஜில் ஷட் ஆகும் ஆனால் நம்ம ஃபோன் தான் ஸ்மார்ட் ஃபோன் ஆச்சு ஸோ அதுல ப்ரொடக்ஷன் சர்க்கியூட் இருக்கும் டுவெல் பர்சன்ட் சார்ஜ் இருக்கும்போதே ஸ்மார்ட்டா ஜீரோ பர்சன்ட்னு டிஸ்பிளே பண்ணி ஷடோன் ஆகிற மாதிரி டிவைஸ் டிசைன் பண்ணப்பட்டு இருக்கும் ஏன்னா ஜீரோ பர்சன்ட் ட்ரைன் ஆனால் அப்புறம் மறுபடியும் அந்த ஃபோனை எப்பவும் சார்ஜ் பண்ண முடியாது அதே மாதிரி சில டூப்ளிகேட் சார்ஜஸ் யூஸ் பண்ணி உங்க ஃபோனை ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் பண்ணீங்கன்னா ஃபோன் பேட்டரி கரோடாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த டூப்ளிகேட் சார்ஜஸ் கண்ணா பின்னான வோல்டேஜ் தரும் கேஜெட்ஸ்க்கு அது சேஃப் கிடையாது ஸோ நைன்டி பர்சன்ட் வர சார்ஜ் போடுங்க டுவெண்ட்டி பர்சன்ட் வர யூஸ் பண்ணுங்க இதுதான் ஃபோனுக்கு எப்பையும் ஹெல்த்தியஸ்ட் முக்கியமாக மொபைல் கனெக்ஷன் புவராக இருக்கும் போது மொபைல் டேட்டா ஆன் பண்ணாதீங்க இன்கேஸ் நீங்கள் டேட்டா ஆன் பண்ணீங்கன்னா கேஜெட் அதிகமான சார்ஜ் யூஸ் பண்ணி கனெக்ஷனை ஸ்டேபிள் பண்ண பார்க்கும் அண்ட் ஃபோன் கவரோட ஃபோன் சார்ஜ் பண்ணாலோ டைரக்ட் சன்லைட்டில் ஃபோன் எக்ஸ்போஸ் பண்ணாலோ பில்லோக்கு கீழே ஃபோன் நீங்கள் வச்சாலோ உங்க ஃபோன் டெம்பரேச்சர் அதிகமாகும் ஒருவேளை உங்க டைம் சூப்பர் நிலைக்கியா இருந்தா போன் தீப்பிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு இது தவிர உங்க ஃபோன் சார்ஜிங் ஸ்லோவா இருக்க ரீசன் என்னன்னா யூஎஸ்பி கேபிள் டேமேஜாக இருக்கலாம் லோ கரண்ட் பவரா இருக்கலாம் சார்ஜிங் பாயிண்ட்ல டஸ்ட் இருக்கலாம் கார்ல பர்டிகுலரா ரெண்டல் வாடகை கார்ல இருக்க யூஎஸ்பி போர்ட்ல எலக்ட்ரிசிட்டி லோவா இருக்கனால ஃபோன் சார்ஜிங் ரொம்பவே ஸ்லோவா இருக்கும் அண்ட் டிவைஸையும் பாதிக்கும் அட இதுவரை சொன்ன எந்த ரீசனும் உங்க ஃபோனுக்கு செட் ஆகல ஆனாலும் பேட்டரி கெப்பாசிட்டி லோவா இருக்கா கண்டிப்பா சைபர் செக்யூரிட்டி செட்டிங்க செக் பண்ணுங்க ஏன்னா ஏதோ ஒரு கருப்பாடு செக்யூரிட்டி இல்லாத ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணது மூலியமா உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம் போதும்பா ப்ராப்ளமா போதும் சொல்யூஷன் நீங்க சோ சிம்பிளா பேட்ரி குயிக்கா ட்ரைன் ஆகாம இருக்க என்ன பண்ணலாம்னா இப்போ லேப்டாப்பில் பேக் கீபோர்ட் ஆப்ஷன் இருக்குது அதாவது வெளிச்சம் இல்லாத இடத்துலையும் கீபோர்ட் லெட்டர் பளிச்சுன்னு தெரிய கீபோர்டில் லைட் எரியும் இதை நீங்கள் கீபோர்ட் யூஸ் பண்ணாத போதோ இல்லை குறிப்பிட்ட நேரம் மட்டும் லைட் போதுனாலோ கீபோர்ட் செட்டிங்கில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்னதான் ஓல்ட் ஃபோன் ரீப்ளேஸ் பண்ணி நியூ ஃபோன் யூஸ் பண்ணாலும் பழைய ஃபோனை மறக்காமல் வருஷத்துக்கு நாலஞ்சு தடவையாச்சும் சார்ஜ் பண்ணுங்க அப்போதான் ஃபோன் பேட்டரி லைஃப்க்கு நல்லது இது எல்லா ஓல்டு கேஜெட்ஸ்க்கும் பொருந்தும் பொதுவாகவே பொது இடத்துல இருக்க யூஎஸ்பி போர்ட் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ உங்கள் ஃபோனுக்கு தகுந்த டெம்பரேச்சர் அதிகப்படுத்தாத பவர் பேங்க் யூஸ் தான் பெஸ்ட் அண்ட் பேட்ரி சேவர் ஆப் கூட பெரிய அளவுக்கு எல்லாம் பேட்ரி சேவ் பண்ணுறது கிடையாது அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ற பிளாட்ஃபார்மோட ஆக்டிவிட்டியை தான் குறைக்குது ஸோ ஜஸ்ட் லொக்கேஷன் ட்ராப்பிங் ஆப் எல்லாம் ஆஃப் பண்ணுறதுனாலயே பேட்ரி ட்ரைன் ஆகாம நம்ம தடுக்கலாம் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தேவையில்லாத போது பிரைட்னஸ் கம்மி பண்ணிடுங்க மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிடுங்க டார்க் மோட் யூஸ் பண்ணுங்க சார்ஜ் போடும்போது ஏர்பிளைன் மோட் போடுங்க அண்ட் இப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்க நன்றி